டிபி கிட்ஸ், இது சிறுவர்களின் ஓவிய திறனை விருத்தி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. எனவே நீங்களும் கூட எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்வையிட முடியும். அதே போல நீங்கள் என்ன செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எங்களுடைய வீடியோக்களை பார்வையிட முடியும். இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு தாத்தாவை எப்படி வரைவது? நீங்கள் தாத்தாவுக்கு ஆசைதானே? சரி, உங்களுக்கு தாத்தா இருக்கிறார் தானே? சரி, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், தாத்தா மீது நீங்கள் எப்படி பாசம் என்று? ஏன் நீங்கள் அப்படி பாசம்? உங்க மேல ரொம்ப பாசம் இல்லையா? ஆமாம், தாத்தாமார் எப்பொழுதும் சிறுவர்களோடு ரொம்ப அன்பாகவே இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், கதை சொல்லிக் கொடுப்பார்கள் அப்படித்தானே? ஆமாம், கதை சொல்லிக் கொடுப்பார்கள், அரவணைத்துக் கொள்வார்கள், கவனித்துக் கொள்வார்கள். இப்படி தாத்தாமார் என்பது, பாட்டிமார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய பேரன் பேத்திகளிலே மிகவும் அன்பாக இருக்கக்கூடியவர்கள். எனவே அவர்கள் மீது நாங்கள் கௌரவம் செலுத்த வேண்டும் அப்படித்தானே? ஆமாம், தாத்தா மீது மிகவும் அன்பாக இருக்கிறீர்கள் அப்படித்தானே? எனவே அவர்களுக்கு உதவ வேண்டும். தாத்தாமாருக்கு உதவி செய்யக்கூடிய பண்புகள் உங்களிடம் இருக்க வேண்டும். சரி, எனவே நாங்கள் சிறு பராயத்திலிருந்தே அவர்களிடம் அந்த பழக்கங்களை, அன்பை, கருணையை வளர்க்கக்கூடிய விதத்திலே தான் நாங்கள் இந்த சிறுபராயத்தில் உள்ளவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். எனவே அதற்கு ஏற்ற விதத்தில் தான் நாங்கள் இந்த டிபி கிட்ஸ் என்ற இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கின்றோம். நீங்களும் கூட நிச்சயமாக எங்களுடைய பழைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்வையிட முடியும். எப்படி வரைவது என்பது பற்றிய விடயங்களை பல்வேறு முறைகளின் ஊடாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நீங்க பார்த்திருக்கிறீங்களா? சரி, நீங்களும் பார்த்திருக்கின்றீர்கள். எனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக அதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றோம். இன்று நாங்கள் வரைய இருப்பது என்ன? தாத்தா. சரி, அஞ்சு போடுவோமா? ரைட். சரி, நாங்கள் இப்பொழுது அஞ்சு போட்டுக்கொண்டு இப்போ வரைய போகிறோம். எப்படி நாங்கள் வரைய போகிறோம்? சரி, பேனை எடுப்போமா? கிளிப்பை கலட்டுவோமா? இப்படி வேகமாக கலட்டி நாங்கள் இப்பொழுது முதல்ல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? முதல்ல எப்பொழுதும் வரைய போது போல முதலாவது இரண்டு கண்கள் வரைய போகிறோம். எப்படி வரைய போகிறோம்? பெரியதாக நாங்கள் இரண்டு கண்களை பெரிய வட்டத்தோடு நாங்கள் வரைய போறோம். சூப்பர். அதுக்கடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம்? மற்றொரு வட்டத்தை இப்படி வரைவோம். அதற்கு சமாந்தரமாக வரையணும். ரைட். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த வட்டத்துக்குள் மற்றொரு வட்டத்தை வரைந்து கொள்ள வேண்டும். சூப்பர். மற்றொரு சின்ன வட்டத்தை, இரண்டு வட்டங்களை நாங்கள் வரைந்து கொண்டால் மிகவும் அழகாக இருக்கும். இப்ப என்ன செய்யலாம்? இப்பொழுது இந்த முறையிலே நாங்கள் நிறந்தீட்டிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ரைட். அடுத்ததாக நாங்கள் தாத்தாவின் என்ன வட்டமாக வரைகிறோம்? அரை வட்டமாக வரைகின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் ஒரு மூக்கை வரைகின்றோம். இப்படி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த வடிவத்திலே இதுதான் மீசை. இப்பொழுது ஒரு வாயையும் இப்படி நாங்கள் வரைந்து கொள்வோம். அதுக்கடுத்ததாக என்ன செய்யலாம்? நாங்கள் இந்த இடத்தில் ஆரம்பித்து, வாய் இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இப்படி நாங்கள் கீழ் நோக்கி முகத்தை வரைகின்றோம். பார்த்தீங்களா? ரைட். சூப்பர், சூப்பர். சரி, அந்த முகத்தை அப்படி தொடர்ந்து வரைவோமா? இந்த புறம் வரைக்கும். சரி, சூப்பர். அடுத்ததாக நாங்கள் இரண்டு காதுகளை வைப்போமா? இப்படி இரண்டு காதுகளை இரு பக்கங்களிலும் நாங்கள் வைத்துக் கொள்வோம். இப்படி நாங்கள் வரைந்து கொண்ட பின்னர் இப்போ என்ன செய்யலாம்? இப்படி நாங்கள்
வெள்ளை நிறத்திலே முடியை வைத்துக் கொள்வோம் என்ன, மேல்புறம் முடியில்லை. உங்களோட தாத்தாக்கு முடி இருக்குதா? இருக்குது என்ன. சரி, இந்த இடத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்? நெற்றியை காட்டுவதற்கு, சுருக்கமான நெற்றியை காட்டுவதற்கு அப்படி வரைந்து கொள்ளும். இப்பொழுது வாய் புறத்தை இப்படி நிரந்திட்டிக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த இடத்திலிருந்து நாங்கள் மார்க் செய்து கொள்ள வேண்டும். ரைட், கொஞ்சம் சுருக்கமாக. ரைட், இப்பொழுது இப்படி பாருங்கள், கீழ் நோக்கி இரண்டு கோடுகளை வரைந்து போதும். அடுத்ததாக நாங்கள் கீழே, ஆம் சரி, இந்த இடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், இரண்டையும் இணைக்க வேண்டும், இரண்டு கோடுகளையும். சரி, இப்பொழுது நாங்கள் என்ன செய்யலாம், சிறியதாக மற்றும் இரண்டு கோடுகளை இவ்வாறு வரைய வேண்டும். போதும். மீண்டும் இந்த இரண்டு கோடுகளையும் இணைக்க வேண்டும். சரி, இதனை இரண்டாக பிரிப்போமா? கீழே நாங்கள் ஒரு இரண்டு கால்களை இப்படி சிறியதாக வைத்துக் கொள்வோம். சரி, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்தில் கையை வரைய வேண்டும். பாருங்கள், ரைட், இந்த பக்கமும் நாங்கள் வரைவோம் என்ன. சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்தில் இப்படி கையை நாங்கள் பார்த்தீர்களா, பின்புறமாக கையை வைத்திருப்பது போல இருக்கின்றது. சரியா, அடுத்த நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு கொளரை நாங்கள் வரையலாம். சரி, இப்பொழுது நாங்கள் தாத்தாவை வரைந்து விட்டோம். சரி, நாங்கள் தாத்தாவை இப்பொழுது வரைந்து விட்டோம். இப்பொழுது நிறந்திட்ட போகிறோம். நிறந்திட்டுவோமா? சரி, நாங்கள் நிறந்திட்டுவோம். சரி, அப்படின்னா நாங்கள் தாத்தாவை வரைந்து விட்டோம், சரிதானே? ஆ, ரைட். அப்படின்னா நாங்கள் தாத்தாவை வரைந்து விட்டோம். தாத்தா மாதிரி தானே, உங்களோட தாத்தா மாதிரி தானே? ஆ, கொஞ்சம் உங்களோட தாத்தா மாதிரி தானே. சரி, காட்டுவோமா நாங்கள் கேமராக்கு தாத்தாவை எப்படி நாங்கள் வரைஞ்சோம்னு சொல்லி காட்டுவோமே. ஆ, ரொம்ப அழகாக இருக்குதுனே. சரி, மிகவும் அழகாக இருக்கின்றது. எனவே நீங்களும் கூட உங்களுடைய தாத்தா எப்படி இருக்கின்றார், உங்களுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் வரைந்து எங்களுக்கு அனுப்ப முடியும். உங்களுடைய தாத்தாவின் முடி எப்படி இருக்கின்றது, மீசை இருக்கின்றதா, இப்படி வித்தியாசமாக நீங்கள் வரைய முடியும். அப்படித்தானே, வித்தியாசமாக வரையலாம், அப்படித்தானே? எனவே
நாங்கள் ஓவியம் வரைவது இப்படித்தான் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றோம். எனவே நீங்களும் முயற்சி செய்யலாம். பழைய நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்வையிடலாம். எங்களுடைய டிபி கிட்ஸ் இந்த தளத்திலே, யூடியூப் தளத்திலே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனவே இன்றும் கூட நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். மற்றொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்களுக்கு பாய் பாய் கூறி விடைபெறுகின்றோம். பாய் பாய்.